எல்லாருக்கும் வணக்கம் வழக்கம் போல் டிக்கெட் நீ வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் க்ளோஸ் பண்ண தேட்டர் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிது அதனால் அந்த தேட்டரில் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா வந்தது தேட்டருக்குள்ளே போனோடனே ஒரு பெரிய சர்பீஸ் எனக்கு காற்று வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த சர்பீஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம் கிண்டி ஆலந்தூரில் எல்லாருக்குமே தெரிஞ்ச எஸ்கே மேரலின் சினிமாஸை இப்போது ரீசெண்டாக எஸ் தாம்பரத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க நேஷனல் அண்ட் எம்ஆர் தேட்டரோட குரூப் தான் இந்த எஸ்கே சினிமாஸையும் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க கூகுள் மேப்பில் நீங்கள் எஸ்கே மேரலின் சினிமாஸ்னு போட்டீங்கன்னா எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்துடும் இது வந்து ஆலந்தூரில் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்தில் இருக்குது பெருசாக தேட்டர் எதுவும் தனியாக வெளியே தெரியாது பில்டிங்கோட பில்டிங்காக தான் இருக்கும் அதனால் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த எஸ்கேசி மாசோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸே இருக்கு நீங்க டிக்கெட் கணக்கு பண்ணிக்கலாம் ஆன்லைன் அதாவது டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறாங்க டேரக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரே ஆயிடும் டிக்கெட் வாங்கின எல்லாரையும் லைனில் நிற்க வச்சுட்டு செக் பண்ணிட்டு தான் தேட்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் பைக்குக்கு நிறைய இருக்கு கார் கம்பேர் பண்ணும் போது பைக்கு இவங்க இருபது ரூபாவும் காருக்கு முப்பரூபாவும் ஒரு ஷோ கலெக்ட் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ்லேயே குடிக்கிறதுக்கு வேறு ஒட்டரு வச்சிருக்காங்க இங்க வாட்டர் பாட்டில் காஃபி முப்பது ரூபாய்க்கும் பீவரஜஸ் எல்லாமே அறுபது ரூபாய்க்கும் பாப்கார் செவன்டி எயிட்டிக்கும் பஃப் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கும் இங்கே சேல் பண்ணிட்டு வராங்க முக்கியமா யூபிஐ பேமெண்ட் இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க தேட்டர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜென்ஸ் டாய்லெட்டும் ரைட் ஹேண்ட் ஸ்டைட்ல லேட்ஸ் டாய்லெட்டு இருக்கு டாய்லெட் வரைக்கும் ஒரு மீடியமான டாய்லெட்டு தான் புதுசாக ஓப்பன் பண்ண தேட்டர்ன்றதுனால நீட் அண்ட் க்ளீனாவே டாய்லெட்டை இவங்க வச்சிருக்காங்க இது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் தான் இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டருக்கு பால்கனி பாக்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை தேட்டரு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வுட் கோட் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் தேட்டருக்குள்ளே என்ட்ரான ஒன்று அந்த சிம்பிளான இன்டீரியர்ஸும் லைட்டிங்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது முக்கியமாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம் அப்படியே திரும்பி தேட்டரை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சர்ப்ரைஸாக ஒரு பீல் ஆஃப் ஸ்கிரீன் மாதிரியே இருந்தது டிட்டோவா இங்க சீட்ஸை மொத்தம் மூணு வகையா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரோ விஐபியும் அடுத்த ரோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதுக்கு அடுத்த ரோ வந்து எல்லாமே செகண்ட் கிளாஸ் பிரிக்கிறாங்க விஐபி அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு நூத்தி முப்பது ரூபாவும் செகண்ட் கிளாஸுக்கு நூத்தி பத்து ரூபாவும் இங்க டிக்கெட் பைசா சார்ஜ் பண்றாங்க சீட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆனா ஸ்லைடிங் இல்ல லெக் ரூம் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்லலாம் ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து சின்ன ஸ்கிரீன் மாதிரி தெரியும் வீடியோ பாக்கிறதுக்கு ஆனா அப்படி கிடையாது இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏத்த பர்ஃபெக்டான ஸ்கிரீன் சொல்லலாம் நீங்க ஏரோல உட்காந்து படம் பார்த்தா கூட ஸ்கிரீன் வந்து ஒரு நார்மலாக நார்மலான ஸ்க்ரீன் மாதிரியே தெரியும் சின்ன ஸ்க்ரீன் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்காது இந்த ஸ்க்ரீனில் டால்பேயோட செவன் பாயிண்ட் ஒன் சவுண்டாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் பதினாறு ஜேபிஎல் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது சரௌண்ட் எல்லாமே சூப்பராகவே இருக்குது ட்ராவல் ஆகுது முக்கியமாக பேஸ் இந்த தேட்டரை அதிருது சீட்டெலாம் ஷேக் ஆகுது அந்தளவு பேஸ் எஃபெக்ட் நீங்கள் சூப்பராகவே இருக்குது ஆனால் ஹெவியான பேஸ் வரும்போது சில டைம் எங்கேயோ ஜாரிங் தெரியுது அது எங்கேன்னு பார்த்து இவங்க ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா இன்னும் இந்த ஸ்க்ரீனில் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும் நான் போகும்போது நைட் ஷோ தான் அதனால் ஏசி இங்கே மைல்டாகவே இருந்தது அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை அதையும் இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த ஸ்க்ரீனில் ஃபேக்ரன்ஸ் சுத்தமாக இல்லவே இல்லை இந்த ஸ்க்ரீனில் பார்க்கோவோட ஃபோர் கே ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க பிக்சர் குவாலிட்டி ரெண்டு ஆர்ஜிபி லெசரில் என்ன ஒரு பிக்சர் குவாலிட்டி வருமோ அந்த பிக்சர் குவாலிட்டி இங்கே யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஃபோர் கே பார்க்கோ ப்ரொடக்ஷனில் வருது அந்தளவு பிக்சர் குவாலிட்டிங்க டாப் நச்சாக இருக்குது படம் பார்க்கும் போது கண்ணை கூசுன்னு சொல்லுவாங்க அந்த எஃபெக்டேங்க இங்கே கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம் அந்தளவு ப்ரைட்னஸ் இங்கே செம்மையாக இருக்குது கான்ட்ராஸ்ட்டு கடர் எல்லாமே பக்காவாக இருக்குது ஏற்கனவே இங்கே ஓல்டு எஸ்கே மெர்லினாக இருக்கும் போது நான் பண்ண நிறைய படம் பார்த்துருக்கேன் அதை விட இப்போ பத்து மடங்கு தேட்டரு செம்மையாகவே இருக்குது முக்கியமாக பிக்சர் குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டிக்காகவே இங்கே படத்தை பார்க்கலாம் அதுவும் இந்த கம்மியான பிரைஸ் டிக்கெட்டில் ஷார்ட்டாக சொல்லணும்னா சென்னையோட பெஸ்ட் ப்ரொஜெக்ஷன் இருக்க தேட்டரு இந்த எஸ்கே சினிமாஸ்னு ஷோராக சொல்லலாம் இந்த தேட்டர் ஓப்பன் பண்ணி டூ வீக்ஸ் ஆயிருந்தாலும் நான் ரெண்டாவது வாரம் தான் போனேன் அதுக்கு முக்கிய காரணம் யஷ்வந்த் சொல்லிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ இந்த தேட்டரு போய் பார்த்து வீடியோ போடுங்க எப்படி இருக்குது பார்க்கணும்னு சொல்லிவிட்டு சொன்னார் அதுக்காக தான் முக்கியமான தேட்டருக்கு போனேன் தேட்டருக்கு போயிட்டு நானே தேட்டருக்கு அடிமையாகிட்டேன் அந்தளவு இது ஒருத்தன தேட்டருக்கு கண்டிப்பாக சொல்லலாம் நீங்கள் இந்த தேட்டரில் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த தேட்டரில் டெமோ ஆடியோ எதுவும் ப்ளே பண்ணலை அதனால் நான் சேனலில் டெமோ ஆடியோ எதுவும் அட்டாச் பண்ணலை இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி